ஞாபகங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கவே மாட்டா சாதகர்கள். நம்ம இப்ப ஞாபகப்படுத்திக்கோ ஞாபகப்படுத்திக்கோன்னு நம்ம சொல்றது என்னன்னா, மறதிய ஞாபகப்படுத்திக்கோ, தூக்கத்தை ஞாபகப்படுத்திக்கோ. நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போன இல்ல, ஃபங்க்ஷனுடைய ஆறாவாரம் உங்களை கொள்ள கொண்டு போகாம உங்களுடைய அங்க தோஞ்சு வீட்டுல தோஞ்சு தோஞ்சு இருந்ததெல்லாம் அந்த சமயத்துல கூட ஞாபகம் வந்து, வெறுமை ஃபங்க்ஷன்ல வெறுமை கண்ணு மாத்திரம் திறந்துட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு, எல்லாருடையும் சிரிக்கிறீர்கள், எல்லாம் பண்றேள். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க தோஞ்சிருந்த மறந்திருந்த உணர்வுல லயிச்சிருந்த தருணங்கள்ல எண்ணங்கள் அற்று அதுலயே நீங்க இருந்திருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டா இருக்குது. இப்ப நீங்க ஃபங்க்ஷன்ல கூட இருக்கலாம், வருமா சொல்றது புரியுதா, எங்க வேணா இருக்கலாம். ஆனா மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனிமையில புடம் போட்டு சாதகம் பண்ணிடணும். நான் சாதகம் பண்ண தைரியத்துல சொல்றேன், நீங்க இப்ப பண்ணிடக்கூடாது இதெல்லாம், புரியுதா. முதல்ல உங்களை கொண்டு போய் விடவே கூடாது. உங்களுடைய கண்ணு வந்து பழைய அறியாமையோட அதுல போய் கோத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், அதனால எண்ணங்களை கிளறி விடும், புரியுதா. காது அது மாதிரி அந்த குரல்களை கேட்டு அந்த ஹாசியங்களை ரசிச்சது அதெல்லாம் கிளறி விடும், நாக்கு கிளறி விடும், எல்லா புலன்களும் கிளறி விடும். அதனால இப்ப போய் அந்த மாதிரி கொடுத்து கூடாது. இப்ப வேலி போட்டு வந்து உள்ளுக்குள்ள மறதிக்கு பரிச்சயப்படணும், ஒன்றுமற்ற தன்மைக்கு பரிச்சயப்படணும், ஒன்றுமற்ற இருப்புக்கு, வெற்று இருப்புக்கு. கண்ணை மூடின்னு இருந்தாலும் சரி, கண்ணை திறந்துன்னு வெறுமை எண்ணம் இல்லாம இருக்கோன்றது திடமா தெரியும். ஒன்றுத்தையும் நினைச்சுக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு பதட்டம் வந்தா கூட பதட்டத்தினால செதறினேன்னா, சப்போஸ் மேல ரூம மூடல அப்படின்னு பதட்டம் வந்ததுன்னா சதறினோம்னா இன்னும் கவனம் டபுள் ஆகும், இன்னும் சரணாகதி டபுள் ஆகும். எப்படி டபுள் ஆகும், சரி இருக்கட்டும் அப்படின்னு உள்ள சொல்லிக்கலாம், சரி மூடல. நம்ம வீட்டுல வந்து ஒரு யுத்தமே பண்றாங்க வச்சுங்க, இருக்கட்டும், தப்பெல்லாம் வாய்ப்பான், இப்படி திறந்து போட்டிருக்க, குறந்து வந்து ஒரு கலட்டா பண்ணிட்டு போயிடுது மெத்தையில அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் இங்கே ரியாக்ஷனே இருக்காது. எல்லாம் போய் ஏந்துன்னு நாமே போய், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கரெக்டா, அவங்க அப்படி தானங்க பண்ணுவாங்க, கரெக்டா. உலகம் என்ன பண்ணும், யார் மேல என்ன தப்ப சொல்லாம, அதுக்கு சம்பவங்கள் நடந்துட்டே இருக்காதா, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாமா, இதுதானே உலகம், இதுக்கெல்லாம் துணிஞ்சிடணுமா இல்லையா. ஏதோ நம்மளால முடிஞ்சது, நித்திய நியமங்கள் அது எல்லாத்தையும் ஆர்டரா இருக்கணும். திட்டு வசவு அவதூறு அவமானப்படுறது அவமரியாதைப்படுறதெல்லாம் இந்த பாதையில சகஜம், ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. அதுக்கெல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம்னா நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க கண்ணு கட்டி போடப்பட்டிருக்கு, அவங்க பொருள் மயமா இருக்காங்க எல்லாரும், உலகம் எல்லாம் வந்து அது நல்லா இருக்கணும், இது அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கு. வீடுன்னா இப்படி இருக்கணும் அந்த இமேஜ், அந்த இமேஜுக்கு அவங்க போராடிட்டே இருக்காங்க. பகவானியா அண்ணா அண்ணாவோ தம்பியோ சொன்ன அண்ணா சொன்னாரா இல்லையா, இப்படி ஓயாம கண்ண மூடினு இருக்கணும் போயே, எங்கேயாவது யோகிச்சுன்னா இருக்கும் போய் உனக்கு என்ன படிப்பு அப்படின்னாரா இல்லையா. நம்ம வந்து இங்க வந்து நம்ம அவளை சேலஞ்ச் பண்ண வேண்டாம், இதுல எல்லாத்துக்கும் சரி. ஏன்னா அந்த பொருள் வந்து லேசுப்பட்ட பொருள் இல்ல, அது துர்வாசர் வந்து 100 பேரோட வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், கம்சன் வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், அதெல்லாம் தான் இங்க லீலை, அதெல்லாம் தான் ஒரு வே ஆஃப் த வாரியர்னு வாங்க. நீ இங்கேயோ கவனம் செதறினா திருப்பி ஞாபகம் வருது இல்லை, ஐயோ எங்கேயோ வந்து நான் வளர்த்தின் இருக்கேன் எண்ணங்கள்ல அப்படின்னு வருது இல்லை, அந்த செகண்ட் இன்னும் டபுளா அரத்தி காமிக்கிற மாதிரி. இதுலேருந்து வந்த இதுலேருந்து நழுவ முடியும், அதுலேருந்து நழுவவே முடியாது, அதுல தான் நழுவி விடுவோம். சொல்லு.